உடனடி புத்துணர்ச்சியையும் குடலுக்கு குளிர்ச்சியும் தரக்கூடிய கம்மங்கூழ் செய்வது எப்படி என்று இன்று பார்ப்போம். முதலில் கம்பு எடுத்து முறத்தில் நன்றாக புடைத்து சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். சுத்தம் செய்த கம்பை ஒரு மணி நேரம் தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும். ஒரு மணி நேரம் கழித்து ஊற வைத்த கம்பை நன்றாக கழுவி சுத்தம் செய்து அதில் உள்ள நீரையெல்லாம் வடித்துவிட்டு சுத்தமான வெள்ளை துணியில் மீது இந்த கம்பை ஒரு அரை மணி நேரம் ஆற வைக்க வேண்டும். அரை மணி நேரம் கழித்து பார்த்தால் வெள்ளை துணியில் இருக்கின்ற கம்பு ஈரமெல்லாம் வடிந்திருக்கும். ஈரமெல்லாம் வடிந்த கம்பை எடுத்து மிக்சியில் போட்டு ஒன்று இரண்டாக பொடி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் கம்பங்கூழ் நன்றாக இருக்கும். அதிகப்படியான பொடி செய்துவிட வேண்டாம், ஓரளவுக்கு பொடி செய்தால் போதும். அது ஒன்று இரண்டாக இருக்க வேண்டும். கம்பங்கூழ் அடிக்கடி இந்த வெயில் காலத்துக்கு சாப்பிடுவது நல்லது. கம்பு எவ்வளவு எடுத்திருக்கிறோமோ, உதாரணத்துக்கு ஒரு டம்ளர் கம்பு எடுத்திருந்தால் ஐந்து பங்கு தண்ணீர் ஊற்றி காய வைக்க வேண்டும். காய் நன்று தண்ணீர் கொதி வந்தபின் தூள் செய்து வைத்திருக்கிற கம்பை அதனில் போட்டு கிளறிவிட வேண்டும். 10 நிமிடங்கள் கம்பு நன்றாக வேகும்படி விட்டுவிட வேண்டும். அடிப்பிடிக்காமல் அடிக்கடி துளாவி விட்டு வரவும். எப்பொழுது சமைத்தாலும் காற்றும் வெளிச்சமும் இருக்கும்படி உணவை சமைக்க வேண்டும். உணவை மூடி வைக்க கூடாது சமைக்கும் பொழுது. கம்பு நன்றாக வெந்து வந்தபின் அதை இறக்கி வைத்துவிடலாம். நன்கு ஆறிய பின் நாம் அதை கம்பங்கூழ் செய்வதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். கம்பங்கூழ் செய்வதற்கு தேவையான தயிர் அல்லது மோர் எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் செய்து வைத்திருக்கின்ற கம்பம் சோற்றில் மோர் அல்லது தயிர் விட்டு நன்கு பிசைந்து நீர் ஆகாரம் போல் செய்து கொள்ளுங்கள். அதில் நறுக்கிய சின்ன வெங்காயத்தை அதனுடன் சேர்த்து சிறிது உப்பும் சேர்த்து கொள்ளுங்கள். தொட்டுக்கொள்ள மாங்காய் ஊறுகாய் வடகம் கொத்தவரங்காய் கலர் கலரான கஞ்சி வடகம் சுண்டக்காய் பத்தல் மோர் மிளகாய் மோரில் ஊற வைத்து காய வைத்த மோர் மிளகாய் வடகம் குழந்தைகளுக்கு
வட்ட வடிவமாக பேட் வடிவத்தில் முக்கோண வடிவத்தில் இருக்கிறது. குழந்தைகளுக்கு இந்த வடகம் பிடிக்கும், கம்பஞ்சோறும் கம்பங்கூழும் பிடிக்கும். கம்பில் அதிக அளவு இரும்பு சத்து இருக்கிறது, அதனால் இரத்த உறுத்தியை அதிகப்படுத்தி இரத்த சோகையை நம்மை விட்டு நீக்கச் செய்கிறது. கம்மங்கூழ் உடலுக்கு ஏராளமான நன்மைகளை செய்யக்கூடியது. எனவே வாரத்துக்கு ஒரு இருமுறையாவது உணவில் சேர்த்து கொள்ளுவது நல்லது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை மீண்டும் காண சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்கள். உங்களுக்கு தயவிருத்தி சேனலிலிருந்து வெளியேற்ற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மற்றவர்களுக்கும் பயன்படும் என்றால் ஷேர் செய்யுங்கள். குற்றம் குறை இருந்தால் கமெண்ட் செய்யுங்கள்.